தாழ்மை நம்முடைய செயல்களிலே இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார், அவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம், சாட்சி சொல்கிறோம், கர்த்தர் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மகிமைப்படுத்துகிறோம். அதோடு நாம் நிறுத்திக்கக்கூடாது. நம் செய்கிற காரியம் நம் செயல்களிலே கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் பெரிய யுத்தம், அவனுடைய சகோதரனுடைய மகன் லோத்து குடும்பத்தை எதிரி தூக்கிட்டு போயிட்டான். ஆபிரகாம் ஒரு மனிதன், ஒரு தனி நபர், அவன் வீட்டில் இருக்க வேலைக்கார 318 பேரை கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு போயிருப்பார், விசுவாசத்தோடு போயிருப்பார். கர்த்தர் யுத்தத்தில் ஜெயம் கொடுக்குறார். அதெல்லாம் எதிரியெல்லாம் தோக்கடித்து லோத்தையும் குடும்பத்தையும் இன்னும் மற்றவர்களையும் பத்திரமாக கூட்டிகிட்டு வரார். அப்போ மெல்கிசேதேக்கின்ற ஒரு ஆசாரியன் அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். எருசலேம்லேருந்து சாலேம்லேருந்து வர்றார். அப்போ ஆபிரகாம் என்ன சொன்னார்னு நினைக்கிறீங்க? என்ன செஞ்சார்னு நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு நன்றி சொன்னது மாத்திரம் இல்லை, அவன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக வேதத்தில் தசம பாகத்தை பற்றி கொடுத்துருக்கு. ஆதியாமம் 14 நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் தன்னுடைய எல்லா காரியங்களையும் அவன் திருப்பி கொண்டு வந்த பிறகு அந்த மெல்கிசேதேக் அவரிடத்துல வருகிறார். அப்போ ஆபிரகாம் ஆதியாமம் 14:20 உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இது மெல்கிசேதேக் சொல்கிறார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அப்போ கொடுக்குறார். இது ரொம்ப முக்கியம். ஆண்டவரை வாயினால் துதிக்கிறது, சாட்சிகளை சொல்கிறது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு விஷயம் நமக்கு நன்மைக்கு நடக்குதுன்னா நாம் கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்தும், நன்றி காணிக்கைகளை செலுத்தும். கர்த்தரை கனம் பண்ணுகிறதற்கு என்ன செய்யணுமோ செய்யணும். தாவீது என்ன செஞ்சார்னா, கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டணும்னு விரும்பினார். ஆனால் ஆண்டவர் மகன் தான் அதை செய்வான்னு சொல்லிட்டார். ஆனால் அதுக்குரிய எல்லா விஷயத்தையும் அவர் காணிக்கைகளாக வாரி கொடுத்தார், சேர்த்து. அப்போ அது ரொம்ப முக்கியம். ஒரு நன்மை நமக்கு நடக்குதுன்னா உடனே ஒரு ஸ்தோத்திர காணிக்கை நாம் செலுத்தணும், கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். வாயின் வார்த்தைகளில் மாத்திரல, வார்த்தையின் கனம் மாத்திரம் போதாது இல்லையா? வார்த்தையில் கனமாக இருந்து வாழ்க்கையில் கனமாகலாம் போயிடக்கூடாது இல்லையா? செயல் ஆபிரகாம் அப்படி செஞ்சதுனால கர்த்தர் அவருக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் கொடுக்குறார். 15 ஆண்டவர் சொல்லார் பாருங்க, அபிராமே நீ பயப்படாதே, 1 நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் ஆபிராம ஆசீர்வதிக்கிறார்.